கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். தன்னம்பிக்கை தளத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அண்ட் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இது ரெண்டுமே நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து சத்ருன்னு சொல்லலாம், எனிமீஸ். ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதாவது தாழ்வு மனப்பான்மை. ஒரு குரூப் டிஸ்கஷன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகும்பொழுதோ இல்லை குடும்பத்திலேயே ஒரு 10 பேரோட உட்காந்து பேசும்பொழுதோ நமக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஐயோ நம்ம வந்து அவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம எதுவுமே இல்லையே. பொருளாதாரத்தில் ஒரு ஏழை பணக்காரன் அப்படிங்கிற ஒரு விஷயம், நம்ம வந்து ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணலை அப்படிங்கும்பொழுது நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். ஸோ நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறத நம்ம தான் வந்து மெயின்டைன் பண்ணணும். இந்த தாழ்வு மனப்பான்மையிலேருந்து நம்மளை எப்படி வந்து வெளிக்கொண்டு வருது அப்படின்னு சொன்னால், எப்பொழுதுமே ஒரு கூட்ட ஒரு ஒரு குரூப் டிஸ்கஷனில் நம்ம கலந்துக்கணும். ஒரு 10 பேருக்கு நடுவில் நம்ம பேசும் பொழுது தான் நம்மளுடைய வார்த்தைக்கு எந்த அளவுக்கு மதிப்பு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். சில நேரங்களில் நம்ம தவறு செய்வது உண்டு. அடுத்தவங்களுடைய கிரிட்டிசிசம், அடுத்தவங்க வந்து நம்மளை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும்பொழுது அதை வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கக்கூடிய குணம் நமக்கு இருக்கணும். ஸோ இந்த தாழ்வு மனப்பான்மையிலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால், நம்ம சமுதாயத்தை ஃபேஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் அதிலிருந்து வெளியில் வர முடியும். எப்போ பார்த்தாலும் நம்ம யாரோடையுமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, யாரும் ஃப்ரெண்ட் இது ரிலேட்டிவ்ஸ் கூட பேசுறது இல்லை. ஒரு ரூம்குள்ளே நம்ம மட்டும் ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு என்னை பற்றி நானே தாழ்வாக நினைத்து கொள்ளும் பொழுது நம்மளால் அந்த காம்ப்ளெக்ஸ்லேருந்து வெளியில் வரவே முடியாது. இதற்கு நம்ம வந்து பேரண்ட்ஸ் வந்து நிறைய கஷ்டப்படுவாங்க, இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய கஷ்டப்படுவாங்க, நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. பட் ஒரு சிலரால் மட்டும்தான் அந்த காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் வர முடியும். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அந்த தாழ்வு மனப்பான்மை இருந்தாலுமே நம்மளால் வாழ்க்கையில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியாது. அதே போல தான் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், எனக்கு எல்லாமே தெரியும், என்னை விட எல்லாருமே கீழே மட்டும்தான். இது வந்து நிறைய பேருக்கு அந்த சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து உண்டு. அதாவது ஒரு சமைக்கிற விஷயமாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆஃபீஸில் வேலை பண்ணுற விஷயமாக இருக்கட்டும், இல்லை குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுற விஷயமாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு ப்ரொஃபஷன் எடுத்துக்கோங்க, அந்த ப்ரொஃபஷனில் நான் தான் எல்லாமே, எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், எனக்கு கீழே பண்ணுறவங்க யாருமே வந்து ஒழுங்காக பண்ணுறதில்லை அப்படிங்கிற ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இது ரெண்டுமே நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவே முடியாது. நமக்கு தெரியாத விஷயங்களை தெரிந்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வதில் தப்பே கிடையாது. அது மாதிரி எல்லா விஷயமும் தெரிந்து ஒரு மனிதன் வந்து வாழவே முடியாது. இது வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே கடல் போன்றது. இது நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து கற்றுக்கிறதானே தவிர, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், என்னை விட யாருக்கும் எதுவும் ஒன்று தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க, அதாவது படித்த முட்டாள் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கிறவங்க, அதாவது எனக்கு எதுவுமே தெரியாது, என்னால் எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களும் முட்டாள்கள் தான். ஏன்னா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இது ரெண்டுமே நம்மளுடைய சக்ஸஸ்க்கு வந்து எனிமீஸ் தான். எல்லாமே ஒவ்வொரு நாளும் நம்ம தினப்படி நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கற்றுக்குறோமோ லைஃப்பில் வந்து நமக்கு அது ஒரு அனுபவம் தான். ஸோ லைஃப் வந்து நம்ம பார்த்தோம்னா ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எவ்ரிடே. அதனால் இது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்கோ இல்லை சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுக்கோ இடமே கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையினுடைய அனுபவத்தை நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளுமே நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். இன்னொரு தன்னம்பிக்கை தளத்தில் உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.